வாழ்க வளமுடன் பழைய வெப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வெப்பர் சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஆண்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நீண்ட நேரம் என்னையால் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியவில்லை அப்படின்னு நினைக்கிற நபர்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப சிம்பிள் மேட்டர் நண்பர்களே, இது யாருக்குமே வந்து தெரியவில்லை சரிங்களா. இப்போ உள்ள காலத்திட்டங்களை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நீண்ட நேரம் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து உடல் உறவு வச்சுக்கிற முடியல அப்படின்றதுக்காக தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது சீக்கிரமே வந்து அந்த செமன் அளவு வந்து தண்ணி வந்து சீக்கிரம் வந்து விழுந்து விடுது. அதே மாதிரி அந்த தண்ணி வந்து கெட்டியாக இல்லாமல் பச்சை தண்ணி போல் ரொம்ப தண்ணியாக இருக்குது. அதை எப்படி வந்து கெட்டிப்படுத்தி அந்த செமன் அளவு வந்து சரி செய்வது அப்படின்ற விஷயத்தை அந்த வீடியோ நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவர் அருந்தாமே மருத்துவரை வந்து அவரை போய் பார்க்காமே வந்து நிறையா பேர்கள் வந்து கண்ட மாத்திரைகள் மருந்துகளை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. பின்னாடி வந்து நிறையா பக்க விளைவுகள் வந்து ஏற்படுது. அதனால் இருக்கிற பக்க விளைவுகள் நிறையா வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. நிறையா பேர்த்துக்கு இது வந்து தெரிய மாட்டேது. அதை வந்து அந்த பக்க விளைவுகள் வந்ததுக்கு பிறகுதான் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து சிந்திக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நிறையா வந்து ஆகி போயிருது. நம்ம வந்து எந்த ஒரு மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிறாமையே நம்ம வீட்டில் அன்றாட அஞ்சரத்தட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த தங்க தானியம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா தங்க தானியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானதுங்க. இதை வந்து இரவு நேரத்தில் தண்ணியில் ஊற வைத்துட்டு காலையில் அதே மாதிரி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடித்து இந்த வெந்தயத்தை திண்டு அந்த தண்ணியை குடிக்கணும். தண்ணியை மட்டும் குடிச்சுட்டு வெந்தயத்தை கீழே போடக்கூடாது நண்பர்களே. இதை திண்டு அந்த தண்ணியை குடிக்கணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பகல் நேரம் மதிய வேலை காலை வேலை இரவு வேலையில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து உடலூர் வச்சுக்கிறணும் அப்படின்னும் போது உடலூர் வச்சுக்கிற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ஊற வைத்து இந்த வெந்தய தண்ணியை நீங்கள் வந்து குடிக்கணும். இப்போ வந்து இரவு நேரத்தில் நீங்கள் வந்து உடலூர் வச்சிங்கன்னா பகலில் காலையில் ஊற வச்சிங்கன்னா அது சரியாக வரும். இரவு நேரத்தில் எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து இந்த வெந்தய தண்ணியும் இந்த வெந்தயத்தையும் திண்டு 10 நிமிஷம் அப்படியே சும்மா விட்டுணும். விட்டுட்டு உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட வந்து சந்தோஷமான ஒரு வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு பேசி சிரிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து உடலூர் வச்சுருக்கும் போது அது நீண்ட நேரம் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியும். செம்மனுடைய அந்த லீக் வந்து வேகமாகாது. உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யும். உங்களுடைய குறியானது அந்த மாதிரி இதில் வந்து வெந்தயத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்லி நிறைய மருத்துவ குறிப்பு வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வரோம். ஆன்மீக சம்மந்தமான மருத்துவ குறிப்பு மற்ற குறிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பழைய வேப்பர் சேனல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்பட்டு பயன்பெறுவீங்கள் அப்படின்னு வந்து நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.